நம்ம தமிழ்நாட்டில் வளர்த்துற ஆடுகள் வச்சு நம்ம தமிழ்நாடு தேவையை பூர்த்தியே பண்ண முடியும். வெளிமாநிலத்திலிருந்து ஆடு வரலைனா மட்டன் விலை 1500 ரூபாய்க்கு மேலே போடுங்க, தாராளமாக போடுங்க. டைரெக்டாக சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25% 30% அதிகமாக கிடைக்கும். நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு நம்ம சேனல் இன்டர்வியூ எடுத்திருக்கோம், நாவலடி ஃபார்ம்ஸ் கோபியில் வச்சுருக்காங்க, ஈரோடு மாவட்டம். இப்போ சார் வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் அவர் ஆடு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காரு, அதுவும் வந்து சொந்தமாக கறிக்கடை வச்சு. சார் வந்து கோயம்புத்தூரில் வந்து புதுசாக கறிக்கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. சாரோட அட்ரஸ் கறிக்கடை ஓப்பன் பண்ணதுக்கான காரணம், கறிக்கடை தொழில் வந்து விவசாயிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும், கூடுதல் லாபம் கிடைக்கும்னு சாரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். கறிக்கடை வைக்கிறதுக்கு வந்து எப்படி ஐடியா பண்ணீங்க? இப்போ வந்து 12 வருஷமாக நம்ம கிட்டத்தட்ட கோட் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. 75% வந்து நம்ம இதுக்கு தான் ஒரு ப்ரீடிங் போயிடுது, நம்ம வர்ற குட்டியெல்லாம். அப்புறம் வந்து ஒரு 25% நம்ம வந்து கறிக்கு தான் விற்க வேண்டியிருக்கு. ஓகே. என்னடா பண்ணுறது, கறிக்கை ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. கறிக்கு இப்போ நம்ம விற்கிறோம்னா நம்மகிட்ட ஒரு புரோக்கர் வாங்குவோம், அவர் ஹோல்சேலர்கிட்ட கொடுப்போம், அப்புறம்தான் அது வந்து சந்தைக்கு போகும். அப்புறம் அவங்க அதை கறிக்கடைக்காரங்க வாங்கிட்டு போவாங்க. சரி, இத்தனை ஒரு 3 ஸ்டெப்பு மாறுறப்ப ஒவ்வொன்றிலையும் ஒரு 10% அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ இந்த ஒரு 30% நமக்கே கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். ரெண்டாவது, நம்ம ஒரு தொழில் ஃபுல்ஃபில்ட் ஆகுது. இப்போ ஆடு வளர்த்துறோம், ஆடு சில டைம் வாங்கியும் கொடுக்குறோம். நம்ம நிறையா ஆடுலாம் இருந்ததுன்னா வெளியே வாங்கி நல்ல குவாலிட்டியான ஆடு வாங்கியும் கொடுக்குறோம். அப்புறம் சரி, நிறையா பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் மெட்ராஸில் மதுரையிலலாம் கறிக்கடை வச்சுருக்காங்க, அவங்கெல்லாம் ஆடுகள் கொடுக்குனாங்க, அதுக்கு இப்போ சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். சரி, நம்மளே ஒரு ரீட்டெயிலும் போகலாம். நம்ம போனோம்னா தான் நமக்கு ஒரு தொழில் ஃபுல்ஃபில்டாக இருக்கும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் இருக்கும், நமக்கு ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளத்தை ஆசைங்க, கனவு. ஒரு 10 வருஷமாகவே பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், எந்த ஊரில் ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பித்தால் லாபகரமாக போகும் இப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இப்போ டக்குன்னு இந்த கொரோனா டயத்தில் நல்ல டைம் கிடச்சிது உட்காந்து ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறதுக்கு. வேறு எல்லா வேலையுமே இல்லாதனால ஃபார்ம்லேயே உட்காந்து நல்லா இப்படி ஒரு கடை பண்ணலான்ட்டு பார்த்து, அப்புறம் கொரோனா முடிஞ்சிருந்த இடம்லாம் பார்த்தோம். நம்ம வந்து ஏர்போர்ட்லேருந்து காலப்பட்டி ரோட்லையும், சித்ராலேருந்து காலப்பட்டி ரோட்டில் கோயம்புத்தூரில் என்ஜிபி காலேஜுக்கு ஆப்போசிட் வச்சுருக்கேன். நம்ம 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஷோரூம் போட்டு உள்ளேயே எல்லாம் லைவாக வெயிட் போட்டு எல்லாம் வெட்டி கொடுக்குற மாதிரிங்க. அது எல்லாமே நீங்கள் வீடியோ எடுத்துருக்கீங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதான் பண்ணிகிட்ருக்குறேன் சார். நீங்கள் கறிக்கடைக்கு ஆரம்பிக்கிறப்ப ஒரு பிளான் போட்டிருப்பீங்க, கறிக்கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் போட்ட பிளான் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ரிசல்ட் வந்து அவுட்புட் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். அது என்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, அது பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டுலேயே இருந்ததுனால நிறையா பேர் நம்ம வாங்குறவங்க சொல்லியிருக்காங்க, எங்கிட்ட வாங்கி போய் வளர்த்துறவங்க சொல்கிறாங்க, எங்கிட்ட வாங்கி போய் வியாபாரியை கறிக்கடைக்காரங்க நிறைய பேர் அப்படியே பேச்சுவாக்கில் ஃபீட்பேக் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினச்சதை விட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதுதான். ஓகே சார். அதை நீட்டாக ஹைஜீனிக்காக நீட்டாக பண்ணுறப்ப நம்ம என்னென்னா கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒன்று தான், நான் போட்ட பட்ஜெட்டை விட கொஞ்சம் ஒரு 40-50% அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் மக்கள் நல்ல வரவேற்பு இருக்குங்க, ஹைஜீனிக்காக இருக்கீங்க, ஈகோ ஒரு ஈகோடு இல்லை உங்கள் கடையில், நல்லா நீட்டாக இருக்குது, ஆளுகள் எல்லாம் யூனிஃபார்மோடு நல்லா இருக்காங்க. சார், என்னதான் நம்ம எவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாலுமே தண்ணி போட்டு கழுவி விட்டாலும் அந்த ஈயோட தொந்தரவு ரொம்பவே அதிகமாக இருக்குது எல்லா கறிக்கடையிலையுமே. அது ஈய குறைச்சது எப்படிங்க சார்? ஈயை வந்து நாங்கள் வந்து ஈ பிடிக்கிற மெஷின் வச்சுருக்கோம், அந்த இன்செக்ட் கில்லர் மெஷின் வச்சுருக்கோம். ஓகே சார்.
அப்புறம் கற்பூரம் வந்து கரைச்சிங்க எல்லா இடத்துலையும் தொளிச்சுட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே, தொடச்சிக்கிட்டே இருப்போம். எங்கள் ஷாப் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தொடச்சிட்ருப்போம். இது ஹவுஸ் கீப்பிங் ஆளுகள் தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு இதுதான் வேலை. வந்தாங்கன்னா அவங்க நீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மார்னிங் 6 to 6 கடை, அந்த 12 hours அவங்களுக்கு வந்து ஒன் பை ஒன் மாற்றி மாற்றி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவங்க வேலைங்க. அதனால் நீட்டாக இருக்குது. ஈ கடையே நம்ம கடையில். சார், இப்போ கறிக்கடையில் வந்து ஆடுகள் அதுக்கப்புறம் கோழி எல்லாமே சேல் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஆடு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து பண்ணையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஆட்டில் எவ்வளோ கூடுதலாக ப்ராஃபிட் வருது? இல்லை, பண்ணையிலேருந்து எடுக்கிறனா எங்கிட்ட வாங்கினவன்ட்டு நான் ரிட்டன் வாங்குறேங்க. எங்கள் பண்ணையிலேருந்து கொண்டு வர்றோம். ஓகே. ரெண்டாவது, சில டைம் நிறைய ஆர்டர் வருது. இப்போ எல்லா ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. மேரியட் கொடுக்குறோங்க, ஜென்னி கிளப் கொடுக்குறோம். ஓகே. இந்த லெமன் ட்ரீ கொடுக்குறோங்க, லீ மீடியன், இந்த மாதிரி நிறையா ஹோட்டலுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். கொடுக்குறப்ப என்னாகுதுன்னா, ரெகுலராக அவங்களுக்கு ஃபங்க்ஷன்லாம் வந்தால் நிறையா கேட்குறாங்க. சம்டைம் ஓகே 500 kilo 1000 kilo கொடுங்க அப்படின்னு நிறைய ஆளாளுக்கு 100 kilo 200 kilo எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. அந்த மாதிரி டைத்தில் நான் வெளியும் வாங்குகிறேன். அப்போ வாங்குறப்ப குவாலிட்டியாக நம்ம சேலம் கருப்பு, அந்தியூர் சைடில் இருக்க ஆடுக, நம்ம குன்னத்தூர், நம்பியூர், இந்த மாதிரி நிறையா ஆடுக நிறைய இடத்துலேருந்து வாங்குகிறோம். எங்கள் ஆர்டருக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணியானா, நான் கேட்குற கஸ்டமருக்கு நான் ஃபில் பண்ணியானா, அதனால் நான் நம்ம பண்ணையவே எதிர்பார்க்குறதில்ல. வெளியும் வாங்கி நாங்கள் பண்ணுறோம். சார், இப்போ வந்து அந்த மாதிரி ஹோட்டலெலாம் சப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ரேட் எங்கே கம்மியாக கொடுக்குறாங்களோ அங்கே தான் வந்து அவங்கள மாதிரியான ஆர்டர்லாம் அவங்க எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ரேட் கொடுக்குறீங்க? கஸ்டமர் கொடுக்குற ரேட் ஏதாவது அவங்களுக்குமா? ஹோட்டலுக்குலாம் நாங்கள் 15%, அதாவது 15%. இப்போ வெளி மார்க்கெட்டை விட 15% கம்மியாக கொடுக்குறோம். 15% கம்மியாக ஏன் கொடுக்குறோமோ, பல்க் ஆர்டர்ஸுங்க, ரெகுலர் ஆர்டர்ஸு. இவங்க வந்து கஸ்டமர்லாம் வந்து சாட்டர்டே சண்டே தான் அதிகம் வருவாங்க. மற்ற நாளெலாம் கொஞ்சம் ஒர்க்லாம் ஒர்க்கிங் டேஸில் வந்து அதிகம் வரமாட்டாங்க. அந்த டைமில் நாங்கள் வந்து எங்களுக்கு ஹோட்டல் ஆர்டர்ஸ் தான் ஃபில் பண்ணோம். ஹோட்டல் ஆர்டர்ஸ் தான் ஃபில் பண்ணோம். ஆனால் அதில் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது. எல்லாரும் அது பண்ண முடியாது. ஏன்னா கடன் விட்டு வாங்கணும், பல்க்கு அமௌண்ட் நிற்கும். அது அமௌண்ட்டு அந்தளவுக்கு நம்ம ரொட்டேஷன் பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் பேக்ரவுண்ட் இருக்கணும். அந்த அமௌண்ட்டில் வாங்குற அளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். நல்ல ஆளுக, நல்ல கஸ்டமர், நல்ல ஹோட்டல்காரங்க கிடைக்கணும். அதனால் அது மாதிரி எனக்கு ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால அது ஈஸியாக இருக்குங்க. மற்ற சாட்டர்டே சண்டே வர்ற கஸ்டமர்களுக்கு கொடுக்க முடியல அந்தளவுக்கு இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு ஒரு நான் ஒரு 6 months ஒரு இந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் வரும்னு நினச்சேன். அது ஒரு 3 months வந்துச்சுங்க. ஹாப்பியாக இருக்குங்க. சார், வருஷத்தில் எப்படியும் வந்து நம்ம தமிழ் மாதத்தில் புரோட்டாசி, அதுக்கப்புறம் மார்கழி, இந்த 2 months வந்து நான்வெஜ் வந்து மூவிங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் வந்து எப்படிங்க சார்? பெரிய உண்மைதானுங்க, பெரிய சிட்டிஸில் அதனோட பாதிப்பு கம்மிங்க. ஓகே. ஏன்னா எல்லா கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, மற்ற நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. அப்புறம் டவுனில் இருக்கிற நம்ம ஹிந்துஸே பெருசாக யாருக்கு அந்த சம்பிரதாய சாஸ்திரம்லாம் பார்க்கறது இல்லைங்க. ஓகே. ஹாலிடேஸ்னால் எடுக்கிறாங்க, இல்லை இடைப்பட்ட டைம் எடுக்கிறாங்க. அது வந்து மார்கழி புரட்டாசியில் நம்ம சின்ன சின்ன டவுன்ஸ், அதாவது நம்ம கோபி, நம்பியூர், இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்கள், பவானி, அந்த மாதிரி சின்ன ஊர்களில், பெரிய கோயம்புத்தூர், மெட்ராஸு, இந்த மாதிரி பெரிய சிட்டிஸ் போகிறப்ப ஓரளவுக்கு அது பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. சார், இப்போ வந்து ஒரு கிராமத்தில் ஒரு கறிக்கடையை போட்டு ஒரு ஆடு விற்கிறக்கும், நகரத்தில் ஆடு விற்கிறக்கும் அவங்க இந்த கஸ்டமரோட டேஸ்ட் எப்படி இருக்குது? நகரத்தில் வாங்குறவங்களுக்கு கிராமத்தில் ரொம்ப பார்ப்பாங்க என்ன ஆடாக இருக்கிறாங்க. கிராமத்தை பொறுத்தளவுங்க, அதாவது சிட்டிஸில் என்னென்னா பெருசாக என்ன ஆடை என்னன்னு யாரும் பார்க்குறது இல்லைங்க. அதான் டக்குன்னு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. கிராமத்தில் இருக்கிறத 100 rupees kilo வச்சா தான் விற்கிறாங்க. ஆனால் செலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வாடகையும் இருக்குது. வாடகை இருக்குது, எல்லாமே இருக்குங்க. சிட்டிஸ் பொறுத்தளவு 100 rupees வச்சு கிடைக்குது, ஆனால் அதுக்கு தகுந்த வேலை இருக்குதுன்னு செலவு இருக்குது. கிராமத்தில் கம்மியாக கிடைக்கும். சிட்டி பீப்புள் பெருசாக குவாலிட்டி ஒரு தடவை பார்க்குறாங்க, அப்புறம் நம்பிட்டாங்கன்னா ஒன்றும் கண்டுக்கிறது இல்லைங்க. ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை, ஒவ்வொரு தடவையும் வந்து பார்ப்பாங்க. குட்டி பார்ப்பாங்க, காலையில் அறுக்கிறப்ப வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஆனால் எல்லாமே நல்லா தரமான பொருளாக கொடுத்தா நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. எதாக இருந்தாலும் வாங்கிட்டு போயிடுறாங்க சிட்டிஸ் பொறுத்தளவு. சார், இப்போ நாட்டாடு அந்த போயர்த் கிராஸ் அந்த மாதிரியான ப்ரீட்லாம் எப்படிங்க சார்? அது கஸ்டமர்ஸ்க்கு எந்த அளவுக்கு எதாவது ஃபீட்பேக்? கஸ்டமர் வந்து என்னோடய ஃபீட்பேக், இந்த கஸ்டமர் வந்து கறி இளங்கறியாக வேணுங்க, போயர் தலைச்சேரி அது போட்டாலும் நல்லா வாங்குறாங்க, நாட்டாடு போட்டாலும் நல்லா வாங்குறாங்க. மற்றபடி நம்ம கர்நாடகாவில் வந்த ஆடுக எது போட்டாலும் கஸ்டமர் வந்து சிட்டியை பொறுத்தளவு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பெருசாக யார் வந்து நமக்கு வந்து அதை பற்றிலாம் யாரும் பெருசாக இது இல்லைங்க. இளங்கறியாக வேணும் அப்படின்னு போகிறாங்க. நாங்கள் வந்து சின்ன குட்டிகளாக தான் இருக்கிறேங்க. ஸோ எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லைங்க.
சார் இப்போ வந்து கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடல் கறி அதுக்கப்புறம் தலைக்கு வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும். அந்த மாதிரியான நகரத்தில் எப்படிங்க சார்? நகரத்தில் வந்து இங்கே வந்து இந்த கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பயம் இருக்கிறதுனால கிராமத்தில் வேலை செய்கிற ஆளுங்க எந்த கறி சாப்பிட்டாலும் செரிச்சிடும். அவங்க தலைக்கறி குடல் கறி தான் வாங்குவாங்க, அங்கே டிமாண்ட் அதிகம். கோயம்புத்தூர் சிட்டி பொறுத்தளவு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் விரும்புகிறாங்க. இங்கே வர்றவங்களும் அந்த லேபர் கிளாஸ் தான் வந்து அதை வாங்குறாங்க. மற்றபடி கொஞ்சம் ஏன்னா நம்ம ஊர் எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா குடல் கறியை வந்து ஆட்டுக்கறிக்குள்ளே வந்து சேல் பண்ணுவாங்க. இங்கேயெல்லாம் பாதி ரேட் தானுங்க, கொஞ்சம் அந்தளவுக்கு போகாது. அப்புறம் கொழுப்புனாவே இங்கே அலர்ஜிங்க, யாரும் வந்து ஐயோ கொழுப்பு கொலஸ்ட்ரால்னு வாங்க மாட்டாங்க. கிராமத்து சைடு அவங்க வேலை செய்கிறாங்க, உழைக்கிறவங்க, அதனால் எது சாப்பிட்டாலும் செரிச்சிடும். இங்கே வந்து கிராம டவுன் சைடு அந்த கொழுப்பு இதெல்லாம் அதாவது இந்த பிரியாணிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கேட்குறாங்க. மற்றபடி கிராமத்தில் தான் அதுக்கு வரவேற்பு அதிகங்க. இங்கே வந்து மட்டன் கறிக்கு தான், கொழுப்பு இல்லாத கறிக்கு தான் வரவேற்பு. சார் ஹோட்டலில் வந்து அந்த கொழுப்புக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? ஏன்னா பிரியாணியெல்லாம் வந்து கொழுப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் வருமாங்க. அது வந்து ஹோட்டல்காரங்களாம் கொழுப்பு பற்றி ஆளுத்தி அவங்க கொழுப்போட தான் கறி கேட்குறாங்க. பிரியாணிக்கு வருவதுக்கெல்லாம் எங்களுக்கு கொழுப்போட வேணாம், அவங்க டேஸ்ட் தான் கஸ்டமர் வருவாங்க. மற்றபடி நம்ம வாக்கின் கஸ்டமர் எல்லாமே கொழுப்பு இல்லாமல் கொடுக்குன்னு கேட்குறாங்க. அதுலேயும் ஒரு 25% கொழுப்போட கேட்குறவங்க இருக்காங்க. உங்கள் கறிக்கடையில் வந்து எந்த கறிகள் அதிகமாக மூவாது? சிக்கன், மட்டன், ப்ராய்லர் அந்த மூணில்? மட்டன் தான் அதிகமாக போகுதுங்க. ப்ராய்லரும் வாங்குகிறாங்க, நாட்டுக்கோழியும் நிறையா வாங்குகிறாங்க. ஆனால் மட்டன் தான் குவான்டிட்டி அதிகமாக போகுது, மட்டன் தான் நிறையா விரும்பி சாப்பிட்றாங்க. கோவை மாதிரியான நகர்ப்புறங்க நிறையா வாங்குறாங்க. கொஞ்சம் கொழுப்பு இல்லாமல் வேணும் அந்த மாதிரி தான். நம்ம வந்து எல்லா கெடா குட்டியில் தான் போடுறோங்க. பிறவையில் தான் அதிகமாக, அதாவது ஃபிமேலில் தான் அதிகமாக கொழுப்பு இருக்கும். எல்லாமே கிடாயாக தான் போடுறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மட்டன் தான் அதிகமாக போகுது. ஃபிஷ்ஷும் நிறையா வாங்குறாங்க. ஃபிஷ் வந்து டேம் ஃபிஷ்ஷும் பண்ணுறோம், சீ ஃபிஷ்ஷும் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா போகுதுங்க. சாட்டர்டே சண்டே ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்ற நாள் ஆவரேஜாக இருக்குங்க. மற்ற நாள் நாங்கள் ஹோட்டலுக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் பண்ணுறோம். மேரியட்டுக்கு, லீமரிக்கு, ஜென்னி கிளப் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். சார் இப்போ கறி ஆடுகள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா 6 மாத வயது உள்ள ஆடுகள் கறி கறிக்கு வாங்குறது பெஸ்ட்டு அப்படிங்கிறீங்களா? 6 to 10 months வரல் வாங்கலாங்க. 10-12 months வரல் வாங்கலாம். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சிறுசாக கேட்குறாங்க. ஒவ்வொரு கஷ்டமும் எனக்கு 10 months குட்டி தான் வேணுங்கிறாங்க. 6 to 10 months, 8 to 10 months அந்த ரேஞ்சில் வாங்கினா நல்லாயிருக்கு சார். இங்கே இப்போ வந்து ஆட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த விலையில் இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா வந்து குடல் வந்து நீங்கள் வந்து இங்கே ரேட்டு கம்மிட்டீங்க குடல் கறி. அதுக்கப்புறமா ஆட்டுக்கால் வந்து எந்தளவுக்கு வந்து மூவிங் இருக்குது? ஆட்டுக்கால்லாம் நிறையா வாங்குறாங்க. ஏன்னா சூப்பு போடுறேன்னு சொல்லிட்டு நிறையா வாங்குறாங்க. குடலும் வாங்குறாங்க, நம்மகிட்ட எல்லாம் கடையிலையும் போயிடுதுங்க. என்னென்னா ரேட் நம்ம கிராமப்புறங்களில் குடலுக்கு அதிகமான ரேட் இருக்குது, இங்கே வைக்க முடியாது. தலைக்கு அங்கேயெல்லாம் அதிகமான டிமாண்டு, அதிகமான ரேட் பண்ணுறாங்க. இங்கே அதை பண்ண முடியலைங்க. காரணம் வந்துட்டு கிராமம் இங்கே டவுனில் இருக்கிறவங்க எல்லாருமே கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் கம்மி பண்ணுறாங்க. மட்டன் தான் சாப்பிட்றாங்க. மற்ற தலை, குடல், இது ஈரல் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றாங்க, அதனால் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே சார். சார் இப்போ தலையெல்லாம் வந்து ஒரு ஆட்டுத்தலை வந்து என்ன ரேட்டுங்க சார்? வெயிட் கணக்கெல்லாம் கொடுக்குறீங்களா இல்லை? ஆமாம், எல்லாமே இப்போ கிலோ கணக்கு தானே. ஓகே, தலை வந்து ஒரு கிலோ எவ்வளோ கொடுக்குறீங்க? தலையெல்லாம் கிலோ இங்கே 300-400 வரும் போது சீசனை பொறுத்து. ஓகே, குடல் 300-400. ஓகே, இதே வந்து கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா குடல்லாம் 600-700 700 கூட 500 மேலே தான் கொடுப்போம். மட்டன் ரேட்டுக்கு கொடுக்குறாங்க? மட்டன் ரேட்டுக்கே கொடுப்பாங்க சில டைமில், இங்கே அப்படி இல்லைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க சார். இறைச்சி வெட்டுறதுக்கு நீங்கள் ஏன் மிஷினரி எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல? ஏன் மிஷினரி யூஸ் பண்ணி கறி வெட்டுறது இல்லைங்கன்னா அது ரொம்ப இப்போ கஸ்டமர்லாம் ரொம்ப சின்ன சைஸ் கேட்குறாங்க. சின்ன சைஸ் மிஷினரியில் வெட்ட முடியாதுங்க. நல்ல பெரிய சைஸ் தான் வெட்ட முடியும். பிரியாணி கட்டிலிருந்து அதுக்கு பெரிய சைஸ் இல்லை. அப்புறம் ரெண்டாவது, இன்னும் அந்த மிஷினரி வளம் ட்ரெயின்டு லேபர்ஸ் நம்ம ஊரில் அதிகமாக இல்லைங்க. அது மிஷின் வாங்கி நம்மளே லேபரை பழக்கி தான் பண்ணணும். அதெல்லாம் ஃப்யூச்சர் பிளான் இருக்குங்க, அது போக போக பண்ணலான் இருக்குங்க. ஸோ புதுசாக உங்களை மாதிரி கறி கறி போடுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, தாராளமாக பண்ணலாங்க. டெடிக்கேட்டிவாக பண்ணணும். பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி வேணும். நம்ம வந்து ஒரு ஆட்டை வந்து இங்கே விற்கிறத விட நம்ம அதை லாபகரமாக விற்கிற அளவுக்கு கம்மியாக பர்ச்சேஸ் பண்ண தெரியணும், அந்த அனுபவம் வேணுங்க. ரெண்டாவது, ஆளுகள்லாம் வச்சு நம்ம வேலை பண்ணது கொஞ்சம் டெடிக்கேட்டிவாக பண்ணால் நல்ல லாபம் இருக்குங்க. நம்ம ஆட்டு பண்ணையும் பண்ணுறப்ப எனக்கு அது கொஞ்சம் பெரிய கஷ்டமாக தெரியலைங்க. ஏன்னா ஆட்டு பண்ணைக்கு பண்ணுற வேலையிலே பாதி முடிஞ்சிருது. மீதி இது அடுத்த 50%னால நான் எனக்கு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் நான் பண்ணிட்டுருக்கேன், நல்லாயிருக்கு. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே எடுத்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ரீடிங்க்கு வாங்கினவங்ககிட்ட நீங்கள் குட்டி வாங்கி சேல் பண்ணுறதா சொன்னீங்க. இப்போ அதுவும் வந்து உங்கள் கறிக்கடைக்கு வாங்கிக்கிறீங்களா? கட்டாயம் வாங்குறேங்க, அதுதான் என்னோடய ப்ராஜெக்ட்டு. எங்களோட ப்ரீடிங்க்கு வாங்குறவங்க எத்தனை குட்டி கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு நல்ல ஹெல்த்தியாக வளர்த்து கொடுக்கணும்.
கறி ஆடுனா எல்லா ஆடும் அவுட்டுன்னு வராது. கொஞ்சம் நல்ல தீனி கொடுத்து நல்ல ஹெல்த்தியாக வளர்த்துனா கட்டாயம் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நான் 330லேருந்து 350 வரலும் வாங்கிட்டு இருக்கிறேன். எங்ககிட்ட ப்ரீடிங்க்கு வாங்கிட்டு போன தலைச்சேரி போயிரெல்லாம் நாட்டாடுகள்லாம் 280லேருந்து 300 வரலும் வாங்கிட்டுருக்கேன். எங்ககிட்ட தலைச்சேரி போயிரெல்லாம் 350 கூட வாங்குறேன். நல்ல கடா குட்டி நல்லா இருந்தால் 350 கூட வாங்குறேன். தாராளமாக எங்கிட்ட வாங்கிட்டு போனவங்க இல்லை, வேற ஒருட்டம் வாங்கிட்டு போனவங்கனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி கொண்டு வாங்க. கம்பல்சரியாக எவ்வளோ கொண்டு வந்தாலும் நவலடி ஃபார்ம்ஸில் உங்களுக்கு எத்தனை குட்டியாக இருந்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம். இடைத்தரகரில் வெயிட் போட்டு கொடுக்கலாம், நீங்களே வெயிட்டை பார்க்கலாம், தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தாராளமாக நீங்கள் கொண்டு வாங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆட்டுக்கறியை பொறுத்தவரையும் வந்து பக்கத்து ஸ்டேட்லேருந்து வர ஆடுகள் மூலமாக தான் நம்ம தமிழ்நாட்டோட தேவையை பூர்த்தி பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? கட்டாயம்ங்க, கரெக்டான கேள்வி இது. நம்ம தமிழ்நாட்டில் வளர்த்துற ஆடுகளை வச்சு நம்ம தமிழ்நாடு தேவையை பூர்த்தியே பண்ண முடியாது. வெளிமாநிலத்துலேருந்து ஆடு வரலைன்னா மட்டன் விலை 1500 ரூபாய்க்கு மேலே போயிருங்க. ஏன்னா இங்கே ரொம்ப ப்ரொடக்ஷன் கம்மியாகிடுச்சு. தமிழ்நாட்டில் ஆடு வளர்த்துறதுக்கே ஆள் இல்லை. நிறையா பேர் கர்நாடகாவிலேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க வியாபாரிகள். அவங்ககிட்ட தான் நிறையா மட்டன்காரங்க. கோயம்புத்தூர், மெட்ராஸ் ரெண்டு ஊர் தேவையும் அதர் ஸ்டேட் ஆடுகள் தான் பூர்த்தி பண்ணுது. நம்ம லோக்கல் ஆடுகள், நம்ம லோக்கல் சின்ன சின்ன டவுன் தேவைகளே பூர்த்தி பண்ண முடியல. அவ்வளோ டிமாண்ட் இருக்குதுங்க. விவசாயிகளும் இப்போ கொஞ்சம் நல்ல விலைக்கு தான் கொடுக்குறாங்க. வெயிட் போட்டு கொடுக்கறது தான் எல்லாமே விருப்பப்படுறாங்க. முன்ன மாதிரி போய் ஆட்டை பார்த்துட்டு வாங்குறதுக்குலாம் யாரும் ஒத்துக்கல. இல்லை அவங்களே வெயிட் போட்டு பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க. நல்ல அவேர்னஸ் வந்துருக்குது. இது வந்து ஒரு நல்ல மாற்றம்ங்க. இந்த கட்டாயம் இது தொடரணும். வருங்காலத்தில் எப்படி இந்த நாட்டுக்கோழி வெயிட் போட்டால் தான் கொடுக்கணும்னு ஒரு சிஸ்டம் வந்து இப்போ எல்லாமே வெயிட் பேசிஸ் தான். எங்கே வாங்கினாலும் அது மாதிரி ஆடு சீக்கிரம் வந்துடும். அதுக்கு என்னால் என்ன முயற்சி இருக்குதோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு இப்போ ஒரு 25% அதில் வெற்றியும் கண்டாச்சு. இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் எல்லாமே வெயிட் பேசிஸில் வந்துடும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு யங்ஸ்டர் வந்து நம்ம கறிக்கடைக்கு வந்திருக்காரு. ஸோ அவரோட ஃபீட்பேக் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், என் பேர் அமர். இங்கே நேர்நிலையிலேருந்து வரோம். கடை சூப்பராக வச்சுருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பரவாயில்லாமல் இருக்குது. பரவாயில்ல, கைட்லைன்ஸ்லாம் நல்லா பண்ணுறாங்க. அது போக சர்வீசஸ் குட்ஸாக இருக்குது. ஓகே. அது போக அப்புறம் மீட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓகே சார். நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற காரணம் வந்து இதெல்லாம் இருக்குது, இந்த சர்வீஸில் இருக்கிறங்காட்டி தான் ப்ரிஃபர் கண்டிப்பாங்க. அப்புறம் இது தானே மெயின்டெனு கண்டிப்பாக வேணும். ஒரு சர்வீஸ் குட்டாக இருக்கணும். அது போக நம்மளுக்கு இந்த வந்து நெக்ஸ்ட் டைம் எடுக்கணுன்ற ஒரு ஃபீட் வேணும் இல்லைங்க. அது நல்லா கொடுக்குறாங்க. வேறு ஒன்று. ஓகே சார், மற்ற கறிக்கடைக்கும் இந்த கறிக்கடைக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார்? மீட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. அது போக வந்து சர்வீசஸ் குட்டாக வச்சுருக்காங்க. கடையில் அந்த மாதிரி ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க, ரொம்ப ஹைஜீனியாக இருக்குது. அது போக எல்லாமே தனித்தனியாக சர்வீஸ் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷு தனியாக இருக்குது, மீட்டு அப்புறம் ஓகே சிக்கன் எல்லாமே தனியாக இது பண்ணுறாங்க. அது போக அவங்க வளர்க்குற இடத்தையும் நம்மளை காட்டி தான் வச்சுருக்காங்க. அப்போ வெட்டரடெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. ஓகே. பில்டிங்கில் கொஞ்சம் கூட்டம் இல்லாத ஃப்ரீயாக இருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு இருக்கிற இதில் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார், இப்போ ஆட்டு பண்ணி வச்சுருக்கிறவங்க கிராமப்புறத்துலேயும் நகர்ப்புறத்துலேயும் இந்த மாதிரி கறிக்கடை போடுற மாதிரி இருந்தாங்கன்னா உங்களோட அட்வைஸ் என்ன? தாராளமாக போடுங்க. டைரெக்டாக சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25% 30% அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து பயப்பட தேவையில்லை விற்க முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு டெடிக்கேஷன், உண்மை உழைப்பு வேணுங்க. ஒரு ஆர்வம் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இல்லை நம்ம பணத்துக்காண்டி பண்ணிங்கன்னா ஆட்டு பண்ணையாகட்டும், இல்லை இந்த ஆட்டு பண்ணையிலிருந்து மீட் ஷாப், கறிக்கடை, இல்லை ஹோல்சேல் பண்ணுறது, எல்லாமே ஒரு ஆர்வத்தோடு பண்ணிங்கன்னா கட்டாயம் நல்லா பண்ணலாம். நல்ல லாபம் இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. ஹைஜீனிக்காக உண்மையாக பண்ணுறப்ப செம்மறி கலக்காமல் விளையாட போகிறாங்கன்னா அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க. நாட்டுக்கோழி வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி, கோச்ச சேவல் இதெல்லாம் போட்டால் அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஹைஜீனிக்காக நல்லா பண்ணுறப்ப கட்டாயம் நல்ல வரவேற்பு இருக்குங்க. அது வந்து நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து சொல்கிறேன். கட்டாயம் தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு நல்ல மாற்றம். நீங்கள் பண்ணுற தொழிலில் முழு அளவு லாபம் உங்கள் கைக்கு வரும். இடைத்தரகளுக்கோ வியாபாரிகளுக்கோ போகாமல் நீங்களே அதை முழு பலனையும் அனுபவிக்கலாம். அதான் என்னோட தாழ்மையான கருத்து. ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றிங்க ரவீந்திரன். தேங்க்யூ.